ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் குமரேஸ் ஃப்ளாக்ஸ். ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, தந்தூரி சிக்கன் தான் செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு வந்துட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து சாப்பிடுவோம்ல அந்த மைனஸ், அந்த மைனஸ் நம்ம வீட்டிலே செய்யலான்னு சொல்லிட்டு அதுவும் இந்த தந்தூரி சிக்கனோட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி, அதாவது பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சத பீஸாகவும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் இருக்குல்ல அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து லெமன் வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து உப்பு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து கரம் மசாலா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெடியா? இப்போ வந்து சிக்கன் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் கைஸ், நம்ம இப்போ ஃபுல் சிக்கன் எல்லாத்தையும் அப்படி பொறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து மேல் பீஸ், இது கீழ் பீஸ், இது ரெண்டு கால், கழுத்து மட்டும் தான் மிஸ்ஸிங். கழுத்து மட்டும் தானே மிஸ்ஸிங்க? சரி கூட, அடுத்த டைம் கழுத்து மட்டும் வாங்கி ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு யார் சாப்பிடணும்? நான் தான் சாப்பிடுவேன். பொறிச்ச பிறகு, பொறிச்சதுக்கப்புறமேட்டு நீ எடிட்டிங் பண்ண போயிடுவேன். அந்த கேப்பில் நான் பொறிச்சதுக்கப்புறம் நாங்கள் எடிட்டிங் பண்ணுவோம். சரிவா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து பொறிக்கலாம். எஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்லு? மைனஸ். ஆ, மைனஸ் செய்யணும்ல. சரி ஓகே, மைனஸ் செய்யறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம ரெடி பண்ணலாமா? எஸ் சரிவா. மக்களே, ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆகணும். ஹாஃப் அன் ஹவர் கழித்து சிக்கன் மோடி எடுத்து பார்க்கலாம். இப்போ மயனி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை? இதுக்குள்ள அடிச்சா ஏ சமயம் வலிக்குதுடா. ஃபஸ்ட்டு வந்து மயனி செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டையை ரெண்டு உடச்சி ஊற்றி, முட்டையை ரெண்டாக ஒன்றா ரெண்டாக வந்து உடச்சி ஊற்றி, அதுக்கப்புறமேட்டு வந்து பெப்பர் போட்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு, சர்க்கரை போட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி போட்டு, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வேலை எங்கேயும் வெளியில் போட்டு. டேய் லூசு, கரெக்டாக சொல்கிறா. ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டை, ஓகேவா? இது நல்லா வருமான சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. அதுக்குள்ள சொல்றா மைனஸ் வேற லெவல் வரப்போதான். ஒரு முட்டையை உடைச்சா சரி, அடுத்த முட்டை நான் உடைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுங்க மக்களை. அடுத்த முட்டை நான் உடைக்கிறேன், நல்லா உடைக்கணும். ஓகேவா? கொஞ்சம் அளவெல்லாம் எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ அளவு. அளவு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மிளகு மேலே போட்டிருப்பான் நினைக்கிறேன். எண்ணி ஒரு 20 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. டேய் போதுண்டா. ஓகே, ரெண்டு போட்டு வச்சிடும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம வந்து இதுலேயே வேற என்ன, அடுத்தது நம்ம வந்துட்டு உப்பு போட போகிறோம். கரெக்டாக உப்பு போட போகிறோம். நீங்கள் கேமரா கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, நானே கேமராவையும் பிடிச்சி நானே மைனஸும் பண்ணுமா? சரி கொடுங்க, முடிச்சுக்கிறேன். அடுத்து
போடுறதுக்கு ஸ்பூன் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரணும். கிடைச்சிருச்சு ஸ்பூன் கண்ணுக்கு. ஆக்சுவலாக உள்ளே முன்னாடியே தான் இருந்துருக்குது, கண்ணு தெரியாது, நான் தொலாவிட்டு இருக்குது. உப்பு எத்தனை கொஞ்சமா? இவ்வளோ ஓட்டுக்கங்க. சரி ஓகே விடுங்க. போட்டாச்சு. அடுத்தது தென் வி கோ ஃபார் த சுகர். சுகர் அந்த இனிப்புக்காக. சுகர் இவ்வளோ போடுங்க. டக்குனு போடு. ஓகே போட்டாச்சு. அடுத்தது அவ்வளோதான். சரி ஓகே போட்டு மூடு பார்க்கலாம். இதுக்கு மேலே நல்லா வரணும்னு கடவுள் வேண்டிக்கும். காத்துல வரும் புசுன்னு. அது பிரீத்தி மிக்ஸ் இல்லை, அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் காத்து வரும், அப்புறமேட்டு தான் அரைச்சி வெளியே வரும். ஓகே சுத்தம் போடுறான் ஆப்பிட்டு சுத்தம் போடுறான். ஓகே Let's start. Ready? 1, 2, 3, start. இதை புடிச்சுக்கணுமா? ஆமா புடிச்சுக்கோ. ஓகே போதும். இங்கே எடுப்பாங்களா எப்படி இருக்குன்னு? என் கையெல்லாம் நடுங்குது. சரி வளர விட. இது ஏன் இந்த மாதிரி வதுருதுன்னு எனக்கு தெரியல. தீரும் அந்த கலர் வந்துருச்சாட்டு இருக்குது. காய்ஸ் நாம எதிர்பார்த்த முலாம்பழ ஜூஸ் வந்து விட்டது. தெரியும் நீ புளி வச்சு கிடக்குது. விதையோட போட்டா நல்லா இருக்கும். விதையோட போட்டீங்கன்னா நீ மட்டும்தான் வயலில் வைக்கணும், வேறு யாரும் வயலில் போக முடியாது. ஓகே நாம் இப்போ முலாம்பழம் ஜூஸில் மைனஸில் இது அந்த மைனஸ் என்ன வரலில்ல மைனஸ் ஆன் ப்ராசஸ் புளிஞ்சு விட்ருங்க. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஆ போதும். சரி ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரை, அதாவது ஒரு அரை எலுமிச்சை பழம், அதுவுமே கொஞ்சமாக அப்படியே தேவையான அளவுக்கு மீதியாச்சுன்னா அவங்க வாயில் புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஆ குடிச்சிக்கோ குடிச்சிக்கோ குடிச்சிக்கோ. அடுத்து என்ன கையில என்ன வச்சிருக்கேன்? தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஊத்திட்டு கெட்டி பதம் வர வரைக்கும். அதான் வந்து கெட்டி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆயில் வந்து பார்த்து பார்த்து ஊத்தணுங்கிறேன். இல்லைன்னா அப்படியே குடிக்க வேண்டியது. ஏன்னா செஃப் சொல்லிட்டாரு நந்தகுமார். என்ன இத்தனை தடவை காத்து வருது? அது அப்படிதான். எடுங்க பார்க்கலாம். என்ன இது கெட்டியா? அவ்வளோ வந்து ஆகுது கெட்டி ஆகுது. காய்ஸ் இப்போ நீங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் கீர்லேயே போட்டு ஓட்டினீங்கன்னா தான் செகண்ட் கீர் தேர்ட் கீருக்குலாம் போனீங்கன்னா மிக்சி தெரிச்சிருது, கையும் வைக்க முடியல. அண்ணன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். எப்படியும் ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் வந்துடும் நினைக்கிறேன். நினைக்கிறேன் ஊற்றிட்டே இருக்கலாம். அநேகமாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக தீந்துருச்சு. அதாவது நீங்கள் அந்த இந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணு. இப்படியே அப்பப்போ நீங்கள் மிக்ஸி வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரெஷர் ஓவர் ஆகுது, அழுத்து தூக்குது, தூக்கி விசிறி. அப்போ தான் அந்த மயனைஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க மயனைஸ் வரும். அப்படி தானே? வேற லெவல்
அதையும் கரெக்டாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஆயில் ஊற்றிட்டான். ஊற்றி வாங்க. இந்த மைனஸ் ஐடியா யார் கொடுத்தது? மிஸ்டர் குமரேஷ். சும்மா கலக்கி விட்டு பார்த்தோம்மா. இந்த இது நல்லா வந்துட மாட்டேருக்கு. மணி 10:30 எங்களுக்கு தெரியாதா? ஓகே மைனஸ் ரெடி ஆயிடுச்சா? யா ரெடி ஆயிடுச்சு. இங்கே எடுத்து பார்க்கலாம். கெட்டி ஆயிடுச்சு. ஓகேடா மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து சிக்கனை பொரிச்சிட்டு வர முடிஞ்சது. ஓகே இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நாம் வந்து தந்தூரி சிக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் சிக்கனை. அதுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஓகே எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா எண்ணெய் நல்லா சூடாகணும். காய்ஸ் இந்த இது பாருங்க திருப்பி போட்டாச்சு. இதே திருப்பி போட்டாச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா பொரியணும். மூக்கல ஏறுது கைஸ். இப்ப நம்ம திருப்பி போட போறோம். எதை திருப்பி போறோம்? நன்றாக பொரிந்த சிக்கனை பிந்து மல்லக்க படிக்க வைக்க வேண்டும். ஓகே கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபுல்லாக நம்ம வந்து பொரிச்சாச்சு. இப்போ ஸ்மோக் வந்துருச்சு. அப்படியே வந்துட்டு இதில் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே கைஸ் அவ்வளோதான். ஃபுல் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தந்தூரி சிக்கன் ரெடியாக இருக்குது. நாம் வந்து டேஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் வந்து பெண்டிங்காக இருக்குது. இப்போ அதையும் நாம் செஞ்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பீஸ் நம்ம எடுத்துடலாம். அடுத்து இந்த மைனஸ் எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த மைனஸ் யார் நீ தான் மேக் பண்ணியா? நல்லா ஸ்மோக் போட்டுருந்தாலும் நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு அந்த ஸ்மெல் அப்படியே வருது. இந்த பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மயனி சொல்லு. வாவ் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் காரமாக இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹோட்டலில் நம்ம சாப்பிடுவோம்ல தந்தூரி சிக்கன் அந்த ஃபீல் இதில் வருது. நல்லா காரம் அந்த இந்த மசாலாலாம் போட்டோம்ல அதோட டேஸ்ட் அப்படியே இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இப்படி சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாவ் ஆறு மரம் இருக்குது. அந்த மைனஸில் வந்துட்டு பக்கத்தில் ஸ்பைடர்மேன் பார்க்குறாரு அவர் கொஞ்சம் கூட அவரா அவர் இன்னும் முறைச்சிட்டு நீ எனக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்ற மாதிரி மைனஸ் நான் வந்து தொட்டுக்கிறேன். அப்புறம் நான் தொட்டுக்கிறேன். மைனஸ் பாருங்க நல்லா கெட்டியாக வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த மைனஸ் வந்துட்டு உங்கள் ஆயில் ஒரு டம்ளர் சொன்னால அந்த ஆயில் ஒரு டம்ளர் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ அதை ஊற்றிட்டே இருக்கீங்க அந்த கெட்டி வர வரைக்கும். அப்போ தான் அந்த மைனஸ் இதில் இந்த மாதிரி
ஒரு கெட்டியாக வரும். இதுதான் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன மிஸ் ஆகுதுன்னா ஒரு சாலட் தான் இல்லை, சாலட் இருந்தால் சூப்பராக இருக்கும். மற்றபடி தந்தூரி சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டு, அல்டிமேட்டாக இருக்குது. காரம் மசாலா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு, சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அந்த ஸ்மோக் போடுறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் வந்து அந்த தந்தூரி சிக்கனோடய எஃபெக்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் குமரேஷ் ஃப்ளாக்ஸு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் நான் நிறைய வீடியோஸ் போட்டோன்னா அப்போ தான் உங்களுக்கு வரும், ஏன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.